சங்கடஹர சதுர்த்தி. சந்திரனுக்கு இன்னொரு பெருமையும் கொடுத்தார் பிள்ளையார். சாதாரணமாக ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட திதி விசேஷமானதாகும். அது வளர்பிறை தேய்பிறை என்கிற இரண்டில் ஏதோ ஒன்றில் வருவதாகத்தான் இருக்கும். முருகனுக்கு ஷஷ்டி என்றால் அது சுக்ல ஷஷ்டி தான், கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி இல்லை. பரமேஸ்வரனுக்கு சதுர்தசி என்றால் அது கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி தான், அதற்கு மாச சிவராத்திரி என்று பெயர். ராமருக்கு நவமி பூஜை என்றால் சுக்ல நவமி தான், கிருஷ்ணருக்கு அஷ்டமி பஜனை என்றால் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி தான். கருப்பன் கிருஷ்ணன், வெள்ளை சிவன், ரெண்டு பேருக்கும் கிருஷ்ணபக்ஷம்தான். அம்பாளுக்கு பௌர்ணமி, அது சுக்லபக்ஷத்தில் மட்டும்தான் உண்டு. ஆனால் பிள்ளையாருக்கு மட்டும் சதுர்த்தி விசேஷம் என்றால் சுக்லபக்ஷ சதுர்த்தி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி ரெண்டுமே அந்த விசேஷத்துக்கு உரியனவாக இருக்கின்றன. அவர் ஆவிர்பவித்தது சுக்ல சதுர்த்தியில்தான். அதனால் அவருக்கு ரொம்ப பெரிய உற்சவமான பிள்ளையார் சதுர்த்தி சுக்லபட்சத்தில்தான் இருக்கிறது. அதே மாதிரி மாசா மாசமும் சுக்ல சதுர்த்தியில் விரதம் இருப்பதுண்டு. அதோடு கூட சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்றும் இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கலாம். சங்கடஹர என்றால் உபத்திரவங்களை போக்குகிற என்று அர்த்தம். ஆனால் ஹர என்ற இந்த முக்கியமான வார்த்தையை விட்டுவிட்டு சங்கட சதுர்த்தி என்றே சொல்கிறார்கள். இதுவும் விக்னேஸ்வரருக்கு வேண்டுதலாக இருக்கும் விரதம்தான். இது சுக்ல சதுர்த்தி அல்ல, கிருஷ்ணபட்ச சதுர்த்தியே ஆகும். இந்த சங்கடஹர சதுர்த்தியை பிள்ளையாரேதான் ஏற்படுத்தி கொண்டார். அது இந்த சமயத்தில்தான். தண்டனையை ரொம்பவும் குறைத்து யாரும் சந்திரனை சுக்ல சதுர்த்தியில் பார்க்கப்படாது என்று சொன்னது கூட அவருடைய கருணை உள்ளத்துக்கு கஷ்டமாயிருந்தது. அதனால் அதை காம்பன்சேட் செய்கிறதாக கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில் அவனை எல்லோரும் கொஞ்சம் பகுமானிக்கும்படி பண்ண வேண்டும் என்று நினைத்து சொன்னார். கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில் விரதம் இருந்து எனக்கு பூஜை பண்ணினால் நான் விசேஷமாக பிரீதியடைந்து எல்லா சங்கடங்களையும் போக்கடிப்பேன். இந்த பூஜை முடியும் போது ரோஹிணி சமயத்தனான சந்திரனையும் பூஜை பண்ண வேண்டும் என்றார். சந்திரன் ரோஹிணியிடம் மட்டும் அதீத பிரியம் வைத்திருந்ததை கூட மன்னிக்கிற அளவுக்கு பிள்ளையாரின் அருள் உள்ளம் இலகி இருந்திருக்கிறது.